ரெண்டல்ல, எத்தனை கூடுபட்டாலும் சரி எங்கள் இறைவன் ஒருவன் என்பதில் நாங்கள் மாற மாட்டோம். தூண்டி அரங்கேற்றி விட்டு இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் பசுப்பு வார்த்தை பேசுகிறார், நாடகமாடுகிறார். போனவர்கள் எல்லாம் வங்காளதேசத்திற்கும் தாய்லாந்திற்கும் பாகிஸ்தானிற்கும் மலேசியாவிற்கும் இந்தியாவிற்கும் சென்றவர்கள் லட்சக்கணக்கான ரோஹிங்கிய முஸ்லீமாக மீதம் உள்ளவர்களையும் கொன்று அழைக்க வேண்டும் என்பதற்காகவா? எதற்கு அழைக்கிறாய்? அங்கே தற்போது இருக்கக்கூடியவனுக்கு நீ வாக்குரிமை கொடுத்திருக்கிறாயா? அதற்கு என்ன செய்ய போகிறீர்கள்? என்ன செய்திருக்கிறீர்கள்? எந்த தைரியத்தில், எந்த உத்தரவாதத்தில் அந்த அகதிகள் இந்த நாட்டில் நுழைவார்கள் என்ற கேள்விக்கு இதுவரை மௌனியாக இருக்கிறாரே? மியான்மரிலே ரோஹிங்கிய முஸ்லிம்களுக்கு எதிராக நடத்தப்பட்டு வருகிற இனப்படுகொலையை நடத்தி வருகிற ஆங் சாங் சூகி அரசை கண்டித்தும், அது குறித்து மௌனம் காத்து கொண்டிருக்கிற ஐநா மன்றம் உடனடியாக மியான்மரில் நடக்கக்கூடிய இந்த இன சுத்திகரிப்பை கண்டித்து அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை தடை விதித்து ஆங் சாங் சூகியை சர்வதேச நீதிமன்றத்தின் முன் நிறுத்தி தூக்கிலிடக் கோரியும், இந்திய நாட்டிற்கு வந்திருக்கிற 40,000 மியான்மர் அகதிகளை மத்திய அரசாங்கம் அவர்களை விரட்டியடிக்க வேண்டும் எனவும், அவர்களை பயங்கரவாதிகள் என்று அவர்கள் மீது அவப்பழி சுமத்தியும் மிக மனிதநேயமற்ற நடவடிக்கைகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. அந்த அப்பாவிகளை, அந்த அகதிகளை மத்திய அரசாங்கம் தற்போதுள்ள சூழலில் மியான்மருக்கு திருப்பி அனுப்பிவிடக் கூடாது. சர்வதேச அகதி சட்டத்தின்படி அவர்களுக்கு முழு பாதுகாப்பையும் உணவு உடை கல்விக்கான உத்தரவாதத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். மத்திய அரசாங்கம் சம்மதித்தால் அவர்களுக்கு தேவையான அனைத்து பொருளாதார உதவிகளையும் வாழ்வாதார உதவிகளையும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மக்களிடம் திரட்டி அவர்களை அரவணைக்க தயார் என்பதை அறிவிக்கவும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ராமநாதபுரம் மாவட்டம் சார்பாக இந்த போராட்டம் நடைபெற்றது. ஆர் ரஹமத்துல்லா, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தணிக்கை குழு.